மகப்பேறு குழந்தைகள் நல அவசர சிகிச்சை வழங்க மேகாலயா மருத்துவர்களுக்கு பயிற்சி வழங்குவதற்கான ஒப்பந்தம் மாநில மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் முன்னிலையில் கையெழுத்தானது மகப்பேறு குழந்தைகள் நல அவசர சிகிச்சை மயக்க மருந்தியல் மீயொலி கருவி பயிற்சி போன்ற பல்வேறு துறைகளில் மேகாலயா மருத்துவர்களுக்கு இதன் மூலம் பயிற்சி வழங்கப்படவுள்ளது இந்த ஒப்பந்தத்தில் மேகாலயா சார்பில் அம்மாநில சுகாதாரம் மற்றும் குடும்ப நலத்துறை அமைச்சர் ஜேம்ஸ் ஜே கே சங்மா கையெழுத்திட்டார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் மா சுப்பிரமணியன் தமிழக அரசு மருத்துவர்கள் மேகாலயாவுக்கு சென்று அங்குள்ள மருத்துவ வசதிகளை பார்வையிடுவார்கள் என்றார் வருங்காலத்தில் தமிழகத்திற்கு தேவையான மூலிகை மருந்துகளை வாங்குவதற்கும் திட்டமிடப்பட்டுள்ளது என்று அவர் குறிப்பிட்டார் ஏ ஒன் ஹெச் ஒன் வைரஸால் இன்று முன்னூற்று ஐம்பத்தி எட்டு பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாக கூறிய அமைச்சர் பள்ளிகளுக்கு விடுமுறை விடும் அளவுக்கு பாதிப்பு இல்லை என்றும் அவர் கூறினார் குழந்தைகளுக்கு பாதிப்பு ஏற்பட்டால் அவர்களை பெற்றோர் பள்ளிகளுக்கு அனுப்புவதை தவிர்க்குமாறும் அமைச்சர் கேட்டுக் கொண்டார் பணியாற்றும் அரசு மருத்துவர்களுக்கு சீமாங் என்று சொல்லக்கூடிய ஒருங்கிணைந்த மகப்பேறு மற்றும் குழந்தை நல அவசர சிகிச்சைக்கான பயிற்சி அதேபோல் எல்எஸ்ஏஎஸ் எஸ் ஏ எஸ் எனப்படும் உயிர்காக்கும் மயக்கவியல் திறன் பயிற்சி அல்ட்ராசோனோகிராபி எனப்படும் மீயொலி கருவி பயிற்சி தரப்பட வேண்டும் என்கின்ற வகையில் கோரிக்கை விடுத்திருந்தார்கள் அதற்காக இன்றைக்கு மேகாலயா அரசின் மக்கள் நல்வாழ்வுத்துறைக்கும் தமிழக அரசின் நல்வாழ்வுத்துறைக்கும் ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தம் ஒன்று போடப்பட்டிருக்கிறது